ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஹாப்பி மொஹரம். ஆனால் இது ஆக்சுவலி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மொஹரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் முஸ்லீம் இயருடைய ஃபஸ்ட்டு மந்த் அதுதான். பட் இது வந்து ஒரு துக்கமான மந்த் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நபிகள் நாயகமுடைய பேரர்கள் வந்து அவங்க போய் வாரில் இறந்த நாள். ஸோ அவங்க வந்து தண்ணி கிடைக்காமல் இறந்தது. அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் பானகம் ஷர்பத் சொல்லுவோம் இல்லையா, அது பாலில் அப்புறமா வெல்லம் போட்டு செய்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரெண்டு வகையாக செஞ்சு அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கூட வந்து பாருங்கள். போகலாமா? ஆக்சுவலி எங்கள் முஸ்லீம்ஸில் வந்து உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. பட் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாகூர், ஏர்வாடி இது மாதிரி தர்காக்கள் போகும்போது அங்கே அந்த படங்களை வந்து விற்பனை செய்வாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் வந்து நாங்கள் இந்த தொழுகையோடு சரி மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் வந்து பண்ணுறதில்லை. இதில் நடுவில் வந்து இந்த மல்லிகைப்பூ இப்படி சரசரமாக தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நபிகள் நாயகத்துடைய மருமகன் அலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ தான் ஒன்று. இது எங்கிருந்தோ எங்களுக்கு பை லக் வந்து கிடச்சிது. ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து நெய் விளக்கு வந்து ஏற்றுறக்காக போட்டு வச்சுருக்கோம். ஸோ வீடு பூரா சாம்பிராணி புகை கொடுக்கணும், அதுக்காக அம்மா வந்து நெருப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. வெல்லம் போட்டு செய்கிற ஒரு பானகம். இதனுடைய மெத்தட் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்க் ஷர்பத். இது பாருங்க மில்க் ஷர்பத், அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது ஆல்ரெடி நம்மளுடைய வ்ளாக்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் கீரை செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அரைக்கீரை தான் செய்வாங்க இன்றைக்கி. இதில் வந்து கொஞ்சோண்டு கொண்டக்கடலை எல்லாம் போட்டு அரைக்கீரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சடா அப்படின்னு சொல்லுவோம் அது, இதெல்லாம் தான் நம்ம மொஹரம் ஸ்பெஷல் சொல்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நல்லா நம்ம இது செய்வோம் இல்லையா பொங்கல், அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது நல்லா வேக வச்சுருக்கோம், கொலைய வேக வச்சு அப்படியே இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மில்க் ஷர்பத் செய்கிறக்காக நான் பால் பருக காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அது கூட இந்த ஏலக்காவும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் வந்து ஒரு 10 to 15 ஏலக்காய். ஸோ இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பனானா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் அண்டு போமோக்ரானட் வச்சுருக்கேன். ஸோ கிரேப்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி கிரேப்ஸ் எனக்கு கிடைக்கல, அதுக்காக நான் இது போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, மில்கில் மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த பொடி வந்து நம்ம அரைச்சி கொஞ்சம் தண்ணியில் கலந்து சுடு தண்ணியில் கலந்து வடிச்சுக்கணும். அதாவது அந்த ஏலக்காய் அண்டு சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா நம்ம பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடித்து இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்லம் போட்டு செய்கிற ஷர்பத். இதில் வந்து நான் அதே மாதிரி ஏலக்காய் அண்டு சோம்பு அரைச்சி வெல்லத்தை வந்து நல்லா கொட்டி தண்ணியில் போட்டு ஒரு 1 hour வந்து ஊற விட்டுணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அது கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். நான் வந்து இதில் இந்த ஏலக்காவும் இது வந்து சோம்பு அரைச்சதை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா அது குடிக்க முடியாது, நடுவில் அந்த ஏலக்காவுடைய தோல் எல்லாம் வரும். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஷர்பத் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி ரெடியாக இருக்குது. மில்க் ஷர்பத் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த வெல்லம் போட்டு செய்கிற ஷர்பத் ஒன்று. ஸோ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா வந்து அந்த நெருப்பு இது போடுறதுக்காக சாம்பிராணி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த குடுவை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அம்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து இதை வச்சுருக்காங்க. இந்த மொஹரம் மந்த் மட்டும்தான் நாங்கள் இதை எடுப்போம். இது டிசைனே பார்த்திங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு அழகான ஒரு டிசைன். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து அந்த சாம்பிராணி புகையை வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு அந்த புகையோடு வந்து இந்த ஷர்பத்தை அதில் போடணும். ஸோ அப்போ குடிக்கும்போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி குடுவை மேலே வந்து இது மாதிரி பூ வந்து கட்டணும். கட்டிட்டு சந்தனத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த கை பதியிற மாதிரி அடிப்போம். இது வந்து மில்க் ஷர்பத்துக்காக கொஞ்சம் பெரிய குடுவை இது. இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி அம்மா வந்து அந்த புகை பிடிக்கிறாங்க.
ஸோ அந்த சாம்பிராணி புகை தான் வந்து ஸ்பெஷலே இதில், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சுத்தமான சாம்பிராணி புகையாக இருக்கணும், அதாவது சுத்தமான சாம்பிராணி வாங்கி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி நல்ல சாம்பிராணியாக வாங்கணும் நீங்கள். ஸோ இது மாதிரி சந்தனத்தை வந்து இது மாதிரி கையில் ஃபுல்லாக பூசிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் அந்த இதில் அப்படியே பஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த புடவையில் நான் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி எல்லா பக்கமும் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணணும் நம்ம ஹேண்டை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர். நாங்கள் மொஹரம் மந்த் இப்படி தான் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம் யூஸ்வலி. ஆக்சுவலி நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் நம்ம மில்க் ஆட் பண்ணணும், நான் அது மறந்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, மில்க் ஆட் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. நான் அதை மறந்துட்டே வந்து பண்ணிட்டேன், ஃபுல்லாக அந்த ஜாடியில் ஊற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மில்க் ஷர்பத் வந்து இந்த குடுவையில் போட போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் ஃபுல்லாக சந்தனம் வச்சிட போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த மில்க் ஷர்பத் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் இதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் எல்லாம் கட்டி நம்ம இப்போ கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மில்க் ஷர்பத்தை வந்து இந்த குடுவையில் ஊற்றிடலாம். இதுவும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த சாம்பிராணி புகை போட்டு தான் இம்மீடியட்டாக அந்த புகை பிடிச்ச உடனேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷர்பத் ஃபுல்லாக அதில் ஊற்றிட போகிறோம். ஊற்றி அந்த பூவை கட்டி நம்ம கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எங்கள் அலாவுதீன் குடுவை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய மொஹரம் ஸ்பெஷல் ஷர்பத். ஸோ எல்லோரும் மொஹரம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம மீட் பாய். ரசிச்சு செய்யுங்க, ரசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.